வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட் போஸ்டர் தான். இன்ஸ்டாகிராம்ஸில் சம் பேஜஸில் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு ஆட் கொடுத்துட்டு கீழே வந்து வியூ பேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஹெட்ஃபோன் கம்பெனிக்கு வந்து ஒரு மாடல் ஆட் போஸ்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் கீழே ஸ்டாக் இமேஜஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் டிஎன் ஆஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் அந்த வீடியோ. ஓகே, நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் இதுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எப்பவும் போல ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண கண்ட்ரோல் அண்ட் ஷார்ட்கட்டு. இதில் வந்து நான் டிஃபால்ட்டாக 1000x1000 பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். ரெசல்யூஷன் 72. ஃபைல் நேம் வந்து மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பேனர்னு வச்சுட்டு தென் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு பேக்ரவுண்ட் வந்திருக்கும். தென் இதில் வந்து நம்ம கிரிட் லைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வியூஸ் வியூ கிரிட் லே அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இது வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக காலம்ஸில் இருக்கும், அதை மார்ஜினில் மாற்றிட்டு எல்லாத்துக்கும் 54 பிக்சல்ஸில் வச்சுருங்க, தென் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஒரு கிரிட் லைன் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நீட்டாக பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிட் லைன்ஸ் வந்து ஒரு லைன் அப் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்டாக் இமேஜஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியது தான். நான் இந்த ஸ்டாக் இமேஜஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து ஒரு ஆர்ட் போர்டு மாரி வைக்க போகிறோம். அது நம்மளோட செலக்ட் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துருங்க, ஷார்ட்கட்டையும் எட்ஜில் வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஆர்ட்போர்ட் ஷேப்பில் ஒரு இது பண்ணுறோங்க, ட்ரா பண்ணிவிட்டு தென் அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நம்மளோட பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு வரப்போகிறோம். ஓகே, நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணிப்போம் கரெக்டாக. கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபிட் ஆகிடுச்சு, தென் கிளிக் ஓகே. இதை வந்து நம்ம இதில் எம்பெட் பண்ணிடலாம். மேலே இருக்க லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் சென்டரில் ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எம்பெட் மாரி ஒரு சிம்பிள் காட்டும், ஜஸ்ட் கிளிக் ஒன். பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ மார்க் ஆகிட்ருக்கோம். தென் நம்ம இப்போ இது ஹைட் பண்ண அளவுக்கு இதாக இருக்குது தெரியும். தென் இதில் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதுக்கு நான் வந்து ரவுண்ட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் கிளிப் ஹோல்டு பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஐத்தி பிடிச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு கலர் நான் ஒயிட்டில் வைக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப்பை நல்லா சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இது எனக்கு சென்டர்னு தோந்து தென் நம்ம இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இந்த லேயருக்கு மேலே எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் லேயர் மேலே இருக்கும். தென் இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைஸ் என்ன வேணுமோ யுவர் சாய்ஸ். நீங்கள் எப்படி வேணால் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். போஸ்டர் டிசைன்ஸ் வந்து நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான், நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அதை. பட் அவுட்புட் வந்து கிளாரிஃபிகேஷனில் முடித்து பக்காவாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இதுக்கு அடியில் ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம கீழே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட எக்ஸட் கீழே வந்து இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நான் ஷேடோக்கு வந்து ஷார்ட்கட் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரஷ் டூலில் பேக் கலர் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் டேப் டபுள் டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம செலக்ட் டூலில் ஷார்ட்கட் செலக்ட் டூல் வி அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். டெசர்ட்டில் வச்சுட்டு கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட செலக்ட் டூல் வச்சுட்டு ஒரு ஷேடோ மாரி கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என் சைடு வேணுமோ அந்த சைடு கொடுத்துக்கணும். தென் கிளிக் ஓகே. ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம லைட்டாக கேஷ் அண்ட் பிளர் ஆட் பண்ணிடலாம். பிளர், கேஷ் அண்ட் பிளர். ஓகே ஃபைன், தென் கிளிக் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லோகோ இம்போர்ட் பண்ணிடலாம். ப்ளேஸ் எம்பெடட், கிளிக் ஓகே. இரேஸ் டூல், பேக்ரவுண்டு லேயர் வந்து நம்ம இரேஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து கிளியர் பண்ணியாச்சு.
இப்போ சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் வச்சுக்கங்க. உங்கள் லோகோ இருந்துச்சுன்னா உங்கள் உங்களோட லோகோ வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களோட லோகோ வச்சுக்கலாம். உங்களோட லோகோ அண்ட் லோகோ நேம் கொடுத்துக்குங்க. இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து எனக்கு ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் கிரே கலரில் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்டு எதுவும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அப்படியே இதுக்கு லைட்டாக ஷேடோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேக்கில். ஓகே, தென் இப்போ வந்து ஒரு அவுட்டர் அப்பியன்ஸ் ஒரு பர்ஃபார்மாக வந்துருக்கு. தென் இதுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்டில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இயர்ஃபோன் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதில் ஷேடோவும் டவுன் பண்ணிக்கிறேன். டவுன்வர்ட் பண்ணிவிட்டு தென் நம்மளோட டெக்ஸ்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். நியூ அரைவல்ஸ், இயர்ஃபோன்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேபிளாக ஒரு இதுவாக செட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணிடுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டைல்ஸில் எப்படி வேணால் நம்ம ஆட் பண்ணலாம். ஓன் சாய்ஸ் தான் அதெல்லாம். நீங்கள் ஃபான்ஸ் என்னென்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபான்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணுற பெஸ்ட் வெப்சைட் வந்து ப்ரஷின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், ஃப்ரீ ப்ரஷ்னு. அதிலேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபான்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. தென் கிளிக் ஓகே. தென் இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் ஆஃபர்ஸில் ஆட் பண்ணலாம். ஆஃபர்ஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு திங்கிங் மாரி ஒன்று, நம்ம திங்க் பண்ண சொல்ல ஒரு டயக்ராம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிப்போம். பிஎன்ஜிஸ் இது கூகுளில் கிடைக்கும், பட் நான் பிஎன்ஜி எடுக்கல. ஓகே, ப்ரஷ் டூலில் வந்து ஆர்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் 1 3 பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பென் டூல் அகைன் ரைட் கிளிக், ஸ்லோக் பேத், ப்ரஷ் ஸ்டிமுலேட் ப்ரெஷர் எனேபிள் பண்ணிவிட்டு தென் கிளிக் ஓகே. இப்போ பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐகானிக் ஒரு டயக்ராம் கிடச்சிருக்கும். அதை மூணு லேயராக செப்பரேட் பண்ணி மூணு தீம் ரெஜி பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு கலர் லோவாக இருந்தாலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம அப்படி சைஸ் வேணுன்னா அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் கிளிக் ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஆஃபர்ஸ் ஆட் பண்ணலாம். இட் அப் டு 50% ஆஃப் ஆஃபர் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணுற வேண்டி தான் ஒன்றா. தென் இதோட கலர் கொஞ்சம் அன்னிவனாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யா, இட்ஸ் குட் பெட்டர். இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையும் ஆல்ட் கண்ட்ரோல் ஷிஃப்டி இ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் மேலே ஒரு லேயராக ஒரு மெர்ஜ் ஆகிடும்.
இது வந்து நம்ம லைட்டாக கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட வேண்டியது தான். லாஸ்ட்டாக லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றிப்போம். ஓகே ஃபினிஷ். இப்போ நம்ம ஒரு வெப் பேனர் ஆட் டிசைன்ஸ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் டிஎன் ஆஃபீஷியலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.